ஹை கைஸ், பட்ஜெட் ஃபுட் அண்ட் ட்ராவல் யூடியூப் சேனல் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் வந்திருக்கோம். இந்த ட்ரிப்பை பொறுத்த அளவுக்கு நம்ம தங்கக்கூடிய ஸ்டேவாக இருக்கட்டும், இல்லை நம்ம எந்த ட்ரிப்பில் சுற்றி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் நாகர்கோயிலில் இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாகர்கோயிலோ இல்லை கன்னியாகுமரியில் இருக்காங்க அப்படின்னா, இல்லை சவுத் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா கூட, இந்த வீடியோவை அவங்கள்ட்ட காமிச்சிங்க அப்படின்னா நாகர்கோயிலில் தான் இந்த பிளேசஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் அவங்களே ஷாக் ஆவாங்க. இந்த இடமா நமக்கு தெரியாமல் போச்சு தான் சொல்லிட்டு அவங்களே ஃபீல் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இந்த ட்ரிப்பில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற எல்லா விஷயமே ரொம்பவே சீக்கிரட்டாக அண்ட் இன்டென்ஸ்பட்டாக தான் இருக்கும். நாம இந்த ட்ரிப்பை பொறுத்த அளவுக்கு ஸ்டே ப்ளஸ் பேக்கேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் புக் பண்ணி வந்ததுதான். இந்த ட்ரிப்பை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு டோட்டலாக 4 times ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபுட் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஒருவே இந்த ஸ்டேல நீங்கள் தங்கணும்னு நினைச்சாலே நீங்கள் ஆஃப் ரோடில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அவங்களே ஜீப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரிப்பை ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். கூடவே இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸாம்பிள், ஈவினிங் போகிற சன்செட் ஆஃப் ரோட் ஜீப் சஃபரியாக இருக்கட்டும், மார்னிங் போகிற சன்ரைஸ் ட்ரக்காக இருக்கட்டும், இல்லை இவங்க நைட்டு ப்ரொவைட் பண்ணுற ரைன் மியூசிக்கல் டான்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் டே மார்னிங் கொடுக்குற சவர் பாத்தா இருக்கட்டும், எல்லாமே ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரிப் இதுவரை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்தது எங்களுக்கு. வீடியோவில் போயிட்டு இந்த ட்ரிப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ செலவாகும், டோட்டலாக என்ன மாதிரி ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டியில் இருக்கும் அப்படிங்கிற ஈச் அண்ட் எவ்ரி திங் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் ஒரு இடத்துல எப்படி கம்மிபட்சத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டு இருக்கோம். ஆ, வீடியோவில் போயிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் இந்த ட்ரிப் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நாம் எப்படி அந்த இடத்துக்கு ஈஸியாக ரீச் பண்ணது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரிப் எங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓன் வெஹிக்கில் வந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவங்களோட ரெசார்ட்டோட பேஸ் கேம்புக்கே உங்கள் லொக்கேஷன் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரீங்க, இல்லை ட்ரெயின் ஆர் பஸ்ஸில் வரீங்கன்னா, நீங்கள் நாகர்கோயில் ஜங்ஷன் வந்துட்டீங்கன்னா அங்கேருந்து உங்கள் கேபுமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, அது நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கேபில் நீங்கள் வரமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2-3 ஸ்பாட் பார்த்துருவதுக்கான கைட்லைன்ஸ் இவங்களை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் இந்த லொக்கேஷன் நாகர்கோயிலுக்கு ரீச் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து வர வழியே பார்த்தீங்கன்னா 2-3 இட்டன் ஸ்பேசஸ் இருந்தது, அதெல்லாம் நாங்கள் சுற்றி காமிச்சு எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து தான் கரெக்டான டைமுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ரிப். நீங்கள் பஸ்ஸில் வரமா இருந்தாலும் சரி, நாகர்கோயில் நீங்கள் ஈஸியாக வந்துடலாம். உங்களுக்கு பஸ் அண்ட் ட்ரெயின் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேஜர் சிட்டிஸ் வந்து நாகர்கோயிலுக்கு அவைலபிளாக இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிப்போட ஸ்டார்டிங் டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12:00. இன்கேஸ் நீங்கள் ட்ரெயினில் வரீங்க இல்லை பஸ்ஸில் வரீங்க, நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு 8:00 வந்தீங்க, 9:00 நாகர்கோயில் வந்தீங்கன்னா, இன் பிட்வீன் நான் முன்னே சொன்ன மாதிரி இடன் ஸ்பாட்னா இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ்னா இருக்குது, அதெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு கரெக்டான டைமில் ரெசார்ட்லேருந்து உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. அதுக்கான கேபுமே அவங்களே சர்வீஸும் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:00 அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணிட்டு ரெசார்ட்டோட செக்இன் பார்த்தீங்கன்னா 12:00 தான் சொல்லியிருந்தாங்க. இன் பிட்வீன் நாங்கள் கேபில் தான் வந்து ரெசார்ட் நாங்கள் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனால் அவங்க வந்து 9:00 பிக்கப் பண்ணுறது கேப் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணிக்கணும், அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்க சர்வீஸ். அவங்க இன் பிட்வீனில் போகிற வழியே பார்த்தீங்கன்னா இடன் ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு கார்போர் 12:00 நாங்கள் ரெசார்ட் போய் ரீச் பண்ணிட்டோம். அதாவது ரெசார்ட் பேஸ் கேம் ரீச் பண்ணிட்டோம். அங்கேருந்து அவங்களோட ஜீப் வந்து ரெடியாக இருக்கும். இங்கே ஓன் வெஹிக்கில் வந்தாலும் சரி, நீங்கள் கேப்பில் வந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து ரெசார்ட்டோட ஜீப்பில் தான் உங்களை பிக்கப் பண்ணுவாங்க. இந்த ஆஃப் ரோட் ஜீப்ஸ் தவிர தம த்ரில்லிங்காக இருக்கும். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இடுக்கியில் நிறைய இடத்துல நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இடுக்கி தான் ஆஃப் ரோடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். பட் அந்த ஆஃப் ரோட் டஃப் கொடுக்க அளவுக்கு இருந்தது இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி. ரொம்ப த்ரில்லிங்காக ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்தால் சொல்லலாம். அந்த கிளிப்ஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 20 minutes ஆஃப் ரோட் ரைடு கிடைத்த பார்த்தீங்கன்னா ரெசார்ட் ரீச் பண்ணிட்டோம். செக்இன் பண்ணது பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அந்த இடத்த நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு அரமான டைம் தேவைப்படும். நாகர்கோயில் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்கா, நீங்கள் ரொம்ப ஷாக் ஆவீங்க. அந்த மாதிரி தான் அந்த எங்களுக்குமே. அங்கே இருந்தே அங்கே வியூவோட அந்த வெல்கம் ட்ரிங்க் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கான ரூம்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ரூம்ஸை பொறுத்தளவு பேசிக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்தது. அதே மாதிரி இந்த ட்ரிப்பை பொறுத்தளவு ஒரு லக்ஸரியான ட்ரிப் கிடையாது, ஒரு அட்வென்ச்சரான ட்ரிப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு ஜங்குள் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், அதுக்கு அந்த மாதிரி ட்ரிப் தான் இருக்கும். அதுக்கு வந்து ஸ்டே தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு பேசிக்கான எல்லா நீட்ஸ் எல்லா ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கான சர்வீஸ் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது, ப்ராப்பராக கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஃப்ரெஷ்மெண்ட் பிரேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் கொடுத்தாங்க. லஞ்சை பொறுத்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. லஞ்சை முடிச்சுட்டு நம்ம ரெசார்ட்டே தான் சின்ன சின்ன ஆக்டிவிட்டி இருக்கு, அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு தான் ஈவினிங் ஒரு 4:00 ஆகிடும். ஈவினிங் வந்து இன் பிட்வீனில் நீங்கள் ட்ராவல் பண்ண டயருக்கு ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டு இருந்திருக்கலாம், இருந்திருக்கலாம், இல்லை எங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஈவினிங் ஒரு 4:00 பார்த்தீங்கன்னா சன்செட் வந்து வியூ பாயிண்ட் வந்து கூட்டிட்டு போவாங்க. அது வந்து ஆஃப் ரோட் ஜீப் சஃபரில் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த ரைடு தான் ரெடி ஆகிட்டோம். இந்த ட்ரிப்பை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாத இடத்த மட்டும் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைவேட் லேண்ட் அப்படின்னால பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌடாக இருக்குமா, ஒரு பப்ளிக் நிறைய பேர் வேற வருவாங்களா, நம்மளால் பிரைவேசி என்ஜாய் பண்ண முடியாது, அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டுமே இருக்காது உங்களுக்கு. நீங்கள் ஜாலியாக போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலியோட ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஹாஃப் அன் அவர் ஜீப் சஃபாரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒரு இடத்துக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இருந்து அந்த வியூவை பாருங்கள், சும்மா வேற லெவலில் இருந்தது. நெக்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 6 ஓ'க்ளாக் ரெசார்ட் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. வந்ததும் பார்த்தீங்கன்னா டீ ஆர் காஃபி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே சவர் டான்ஸ் இருக்கு. அதாவது மியூசிக் போட்டு சவர் போட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவர் வந்து நேச்சுரலாக மழை பெஞ்சா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எஃபெக்ட் இருக்கு. நான் ரெண்டு மாதத்தில் சவர் டான்ஸ் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் பண்ணல. நம்ம காட்டுக்குள்ளே என்ஜாய் பண்ணுறது ஒரு வேற லெவல் வைப்பு தான் சொல்லணும். எல்லா ஆக்டிவிட்டி பண்ணி முடிச்சுட்டு ஒரு 8 o'clock பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்பிக்கு ரெடி பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி கேம்ஃபயர் போட்டு கொடுத்துருவாங்க. ரைன் டெஸ்ட்லாம் குளிச்சு முடிச்சு கண்டிப்பாக லைட்டாக ஒரு குளூராக இருக்கும். அது கரெக்டான டைமில் உங்களுக்கு கேம்ஃபயர் போட்டு கொடுத்துருவாங்க. கேம்ஃபயர் கொண்டா ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பார்பிக்கும் ரெடி ஆயிடுச்சு, அதே மாதிரி சேம் டைம் டின்னரும் ரெடி ஆயிடுச்சு. பார்பிக்கும் சரி டின்னரும் சரி பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாங்க. எல்லாமே எங்களுக்கு சூப்பராக இருந்தது. இந்த ஆக்டிவிட்டினா முடிச்சு நம்ம படுத்து தூங்கிட வேண்டியதான். மார்னிங் வந்து ஒரு 6 o'clock நம்ம எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பிடுறது ஒரு சன்ரைஸ் ட்ரக் இருக்கு. இந்த ட்ரக்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப அட்வென்ச்சர்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு மாரேட்டான ரூட்டில் கூட்டு போகணும், மாரேட்டான ரூட்டில் கூட்டு போவாங்க, இல்லை அட்வென்ச்சரான ரூட்டில் வேணும் அட்வென்ச்சரான ரூட்டில் உங்களை கூட்டிட்டு போவாங்க. நாங்கள் வந்து ரூட்ல தான் சூஸ் பண்ணி இருந்தேன். அதே கொஞ்சம் அட்வென்ச்சரஸா இருந்தது. சில இடத்துல நம்ம டைரக்டா பாறை மலை கிளைம் பண்ணி போக முடியாது, ரோப்பை பிடிச்சி கிளைம் பண்ணி போற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 1 hour இருக்கும் டோட்டல் அந்த ட்ரக்கை நம்ம கம்ப்ளீட் பண்றதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரான வாட்டர்ல ஒரு சவர் பாத்திரம் ரெடி பண்ணிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸா போனாலும் சரி ஃபேமிலியா போனாலும் சரி நல்லா குளிச்சு என்ஜாய் பண்றதுக்கு. அந்த இடத்துல ஒரு 7:30 குளிச்சு முடிச்சுட்டு 8 o'clock நம்ம ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். ரெசார்ட் போனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 9 o'clock நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரெசார்ட் செக் அவுட் பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட வேண்டியதான். அடுத்த ஸ்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களே ரெசார்ட்டோட பேஸ் கேம்ப் வந்து டிராப் பண்ணிடுவாங்க ஜீப்ல. அங்கிருந்து இன்னொரு ஜீப்ல நம்ம வந்து இங்கே இருக்கிற வாட்டர் ஃபால்ஸ் இங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிடுவோம். கிட்டத்தட்ட நீங்கள் ரெசார்ட்ல வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock ஒரு 10 o'clock வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து ஒரு 1 hour உங்களுக்கு ரைடு இருக்கும் ஜீப்ல. ஜீப்ல வந்து ஒரு ஃபாரஸ்ட் குள்ளார ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் குள்ளார வந்து உங்களை ரைடு கூட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க கூட்டிட்டு போவாங்க. நம்ம எந்த ஒரு ரெசிடேட்டும் பண்ண தேவையில்ல. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம ஒரு போயிட்டு ஒரு ஃபால்ஸ்ல என்ஜாய் பண்ண போறோம். அந்த ஃபால்ஸ் டியூட்டியும் நிறைய லைன் வருது, நிறைய மழை வருது, இல்லை அனிமல்ஸ் ஏதாவது வந்திருக்குன்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல போஸ்ட் பண்ணி தான். அதுக்கு போல ஆல்டர்னேட்டிவ் இங்கே பக்கத்தில் வேற ஃபால்ஸ் கூட்டிட்டு போவாங்க. நாங்கள் போனப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃபால்ஸ் எங்களை கூட்டிட்டு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 kilometers நான் ஃபாரஸ்ட்லயே ட்ராவல் பண்ணி போற மாதிரி இருக்கும். ட்ராவல் பண்ணவே நிறைய இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ் நீங்க பாப்பீங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 400 meters நீங்க வாக் பண்ணி போனாலும் போதும் ஒரு அன்எக்ஸ்ப்ளோர் வாட்டர் ஃபால்ஸ் நீங்க வேற லெவலில் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டின் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு திக் ஃபாரஸ்ட் குள்ள இருக்கு. ஒரு 15 kilometers வந்து நான் ஃபாரஸ்ட் ரைட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறனால இவங்க பொறுத்தளவுக்கு நம்மள சேஃப் அண்ட் செக்யூரா ஜீப்ல ப்ராப்பரா உங்களுக்கு கிட்ட வந்து விட்டுருவாங்க. நீங்க குளிச்சு என்ஜாய் பண்ணது வேற லெவலில் இருக்கும் சொல்லலாம். நான் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஃபால்ஸ்ல குளிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் நான் இறங்கி பார்த்து இல்லை. அந்த அளவுக்கு வாட்டர் ரொம்ப கிளியரா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸோட குளிச்சு என்ஜாய் பண்ணதுக்கு வேற லெவல் ஸ்பாட்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 2-3 hours நம்ம குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். அதே மாதிரி க்ரௌடுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் வீக்கெண்டில் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஒரு 22-30 members தான் இருப்பாங்க. மேக்ஸிமமாகவே அவ்வளோதான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு தரமான ஸ்பாட்டாக இருக்கும் இது. குளிச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கே ஒரு ஃபேமஸான ஸ்பாட் இருக்கும், நெட்டான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த லொக்கேஷனை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை வேற எங்கேயாவது கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் பார்டரில் இருக்கிற லொக்கேஷன் மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த ஃபிஷ் மீல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுவுமே பேக்கேஜில் இன்க்ளூட் ஆயிரும். இந்த பேக்கேஜில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 times ஃபுட் இன்க்ளூட் ஆகும். அதில் எந்த ஃபுட்டும் இன்க்ளூட் ஆயிரும் உங்களுக்கு. உங்களுக்கு ஃபிஷ் மீல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மீன் தலை வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதாவது மீன் குழம்புல ஒரு தலையை போட்டு உங்களுக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், டிமாண்டாகவும் இருக்கும். அந்த மாரி நீங்கள் தலையெல்லாம் வேணா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது நீங்கள் பே பண்ணிட்டு நாங்கள் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி எக்ஸ்ட்ரா தலையெல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நெட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 3:30 to 4 o'clock ஆயிரும் உங்களுக்கு. நீங்கள் ஓன் வெஹிக்கில் வந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வெஹிக்கில் எங்கே பார்க் பண்ணிங்களோ அந்த லொக்கேஷன் உங்களுக்கு 4 o'clock 4:30 ட்ராப் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையில் உங்களை எங்கே ட்ராப் பண்ணுமோ அங்கே ட்ராப் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் இந்த ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ட்ரிப்புக்கு பர்சனுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 3,500 நீங்கள் மினிமம் 6 members வரமேது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரணும் அப்படின்னா நீங்கள் குரூப் ஆஃப் பீப்பிள் 6 to 8 members வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிணா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த காஸ்ட் என்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 night ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜங்குளுக்குள்ள ரெசார்ட்ல வந்து ஸ்டேஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடிச்சுனா 2 days சைட் சீங். அதாவது ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் 2 o'clock நீங்கள் ரெசார்ட்டுக்குள்ள போனதுலேருந்து நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒரு 4:30 உங்களை ட்ராப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான ஒரு பிரைவேட் ஜீப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ரைஸ் இந்த காஸ்ட்ல இன்க்ளூட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா சன்செட் ஹைக்கிங் இருக்கும். கூட உங்களுக்கு ரைன் டான்ஸ் பார்பிக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை இந்த ட்ரிப்பில் டோட்டலாக 4 times ஃபுட் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ட்ரக்கிங் இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் விசிட்டிங் சொல்லிட்டு நாகர்கோயில் இருக்கிற அன்எஸ்போர்ட் பிளஸ் சில பிளஸ் அவங்க சுற்றி காமிச்சிருவாங்க. எல்லாமே இந்த பேக்கேஜ் இன்க்ளூட் ஆயிரும். நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன் போய் ஒரு ட்ரிப் போகணும், ஒரு க்ரௌடே இல்லாமல் போனால் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து சூட்டபிளாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.